நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபைபிலோன்னு ஒரு கடை. ஃபைபிலோன் ஏன் பேர் வச்சுருக்காங்க கேட்டிங்கன்னா, $1 to $5 தான் இங்கே எல்லாமே இருக்கும். $1 to $5 தான் இருக்கும், $5 தான் மேக்ஸிமம் இருக்கும். பார்த்திங்கன்னா அவ்வளோ திங்ஸ் இருக்கும் இங்கே. நம்ம டாலர் ட்ரீலையும் பார்த்துருப்போம், எல்லாமே $1 பார்த்துருப்போம். இங்கே வந்து $5 பாருங்கள், இந்த பில்லோலாம் $5 தாராளமாக வாங்கலாம். ஸோ அதை மாதிரி வந்து $1 to $5 போது நிறைய, அதாவது குட்டி பசங்களும் இந்த கடையை நிறைய விருப்பப்படுவாங்க. ஏன்னா ஒரு மற்ற கடையில் இந்த மாதிரி போய் எடுக்கும் போது காஸ்ட்லியாக இருந்துச்சுன்னா கூட, இங்கே $5 பொம்மைலாம் வந்து நம்ம விளையாடி உடைக்கிறதுனால பேரண்ட்ஸும் இந்த கடையை ரொம்ப லைக் பண்ணி, சரி இப்போ பசங்க கேட்டா அப்படின்னு வாங்கி தருவாங்க. அது மாதிரி ரீசன் மட்டும் இல்லைங்க, குட்டி குட்டி திங்ஸ் கூட இங்கே நிறைய வாங்கிக்கலாம். பாருங்கள் ட்ரெஸ்ஸஸ்லாம் கூட விற்கிது, ட்ரெஸ்ஸு, ஷூவு, ஸ்லிப்பர்ஸு எல்லாமே இருக்கும் இங்கே, அந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ அந்த $5 ஷூவெல்லாம் கிடைக்கணுன்றது இதெல்லாம் பெரிய விஷயந்தான், அது இங்கே இருக்கவங்க நல்லாவே தெரியும். அதனால் இந்த கடை வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். உள்ளே போனால் வந்து வர வெளியே வர மனசே வராது, அது ஏன்னா கம்மின்னும் போதே அது அப்படி தானேங்க, நம்ம எதாவது எடுக்க தானேங்க சொல்வோம், அந்த மாதிரி இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா எல்லாமே இருக்கும், கீ செயின்னு பார்த்திங்கன்னா ஷூலாம் இருக்குது பாருங்கள், ஷூவு அது மாதிரி. இது வந்து சாதா ஷூ மட்டும் இல்லை, ரன்னிங் ஷூவு எல்லாம் இருக்குது பார்த்திங்களா, சாக்ஸு, அதுக்கப்புறம் ஆக்சசரீஸு, அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது பாருங்கள், மிரரு, கிளிப்பு, அப்புறம் வந்து அந்த பாத்துக்கு யூஸ் பண்ணுற அந்த பாத்திங் செக்ஷன் செட்டு எல்லாமே சகலமும் இருக்குங்க, ஏ டு இசட் எல்லாமே இருக்குது பாருங்கள். அது மாதிரி டிஷர்ட்ஸ் பாருங்கள், இவ்வளோ டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் டிஷர்ட்ஸ் இது எல்லாமே $5 போட்டிருப்பாங்க பாருங்கள், உங்களுக்கே தெரியும் பாருங்கள், $5 போட்டிருக்காங்களா, அந்த மாதிரி போட்டிருப்பாங்க பாருங்கள். எல்லாமே இருக்குது, லேம்ப்பு, கிளாக்கு, பெட் ஸ்ப்ரெட்டு எல்லாமே கிடைக்குங்க. அதுக்கப்புறம் பேஸ்கெட் பாருங்கள், இவ்வளோ அழகழகாக இருக்குது பார்த்தீங்களா. அதுதான் ஆக்சுவலாக இங்கே என்ன சொன்னேன், 1 to 5 $5 சரி, $1 to $5 நம்ம செலவில் செய்கிற செலவில் அது ஒன்றும் பெரிய செலவு இருக்காது இங்கே இருக்கவங்களுக்கு. அப்படி இருக்கும்போது நம்ம தாராளமாக இந்த கடையை சூஸ் பண்ணி போவோம். அதே மாதிரி நிறைய பசில்ஸு, பொம்மைங்க எல்லாமே வந்து $1 to $5 பார்த்தீங்களா, தெரியுது அவங்களுக்கு. $5 கூட இப்போ இந்த பேக்லாம் $5 தாராளமாக, இப்போ ஸ்கூல் போகிறாங்க, இப்போ குட்டி பசங்க ஃபஸ்ட்டு ஸ்கூல் போகிறாங்கன்னா பெருசாக ஒன்றும் நம்ம பெருசாக இங்கே இருக்காதுல்ல, இங்கே தான் புக்ஸு அந்த மாதிரி கான்செப்டே அவ்வளோவா கிடையாதுங்க. நல்லா பெரியவங்களான பிறகு தான் அந்த கான்செப்ட்லாம் இருக்குது, அது வரைக்கும் வந்து லேர்னிங் மட்டும்தானே. ஸோ அதனால் குட்டி பசங்க ஆசைப்பட்டால் கூட நம்ம இந்த மாதிரி வாங்கி கொடுத்துட்டு கூட நம்ம அப்புறமா வந்து இது பண்ணிக்கலாம், நம்ம வந்து சரி ஓகே இந்த மாதிரி இது பண்ணிக்கலாம், அடுத்து போச்சுன்னா கூட இன்னொன்று அப்புறம் பெருசான பிறகு வாங்கிக்கலாம். அது மாதிரி கம்மியாக இருந்து வாங்கி போகிறது அது வேறு விஷயம் தானே, நிறைய கொடுத்து வாங்கிட்டு அப்புறம் போனால் அது நமக்கு மனசு கேட்காதுல்ல. அதை பாருங்கள், வாட்டர் பாட்டில்ஸ் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா, வாட்டர் பாட்டில்ஸாக சூப்பர் சூப்பராக இருக்குது பாருங்கள். இங்கே ஆக்சுவலாக நேற்று தான் எனக்கு தெரியும் இங்கே வாட்டர் பாட்டில் $5 எனக்கு தெரிஞ்சு தான் நான் இங்கே வாங்கியிருப்பேன். நான் கொஞ்சம் முன்னாடி தான் வாட்டர் பாட்டில் காஸ்ட்லியாக வாங்கினேன், அதே தான் அப்படி தானே நம்ம பண்ணுவோம். அந்த மாதிரி பாருங்கள் எல்லாமே இருக்குது பாருங்கள், பாலு, அதுக்கப்புறம் லேடிஸ், அதான் சொல்கிறேன்ல, பாய்ஸ் டாய் தனியாக விற்கும், கேர்ள்ஸ் டாய் தனியாக விற்கும், அதாவது அவங்களுக்கு மென்டாலிட்டி தெரியும் யார் யார் என்ன நான் யூஸ் பண்ணுவாங்கன்றது, அந்த மாதிரி விற்கும் பார்த்திங்கன்னா பாருங்கள். அதுக்கப்புறம் பாருங்கள், அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது இந்த கடையை பற்றி, அப்புறம் வந்து கீச்சைன்ஸ்லாம் பாருங்கள், நான் தான் சொன்னேன்ல உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் கீச்சைன்ஸு. அதுக்கப்புறம் பொதுவாக நம்ம எதுக்கு, நாங்கள் எதுக்கு இந்த கடைக்கு மோஸ்ட்லி போவோம்னு கேட்டிங்கன்னா, ஃபோன் கவர் வாங்க தான் போவோம். என்ன ஃபோன் கவர் அவ்வளோ சூப்பராக இருக்கும் கேக்குறீங்களா? ஆமாங்க, சூப்பர் சூப்பரா இருக்கும். அந்த மாடலுக்கு ஏத்த மாதிரி அழகழகா வச்சிருப்பாங்க ஃபோன் கவர், அவ்வளோ சூப்பரா இருக்கும் பாத்தீங்க. இது கூட மொபைல் வேலெட் தான் நீங்க பாக்குறது பாருங்க, ஃபோன் கவர் பாருங்க இவ்வளோ அழகழகா இருக்கு பாருங்க, அந்த மாதிரி வச்சிருப்பாங்க. அதனால நாங்கள் மோஸ்ட்லி இந்த கடை ப்ரிஃபர் பண்ணுவோம் பாருங்கள். ஃபோன் கேஸ் பார்த்தீங்களா, அதுவுமே அப்படின்னா கேர்ள்ஸுக்கு பிடிச்ச மாதிரி அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. அதே மாதிரி பாருங்கள், ஆஸ் கேபிளு, சார்ஜரு, அது மாதிரி நிறைய விஷயம் இருக்குது பாருங்கள், அது மாதிரிலாம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இப்போ கூட ஃபோன் கேஸ் தான் சர்ச் பண்ணிருக்கோம், பட் ஆனால் எங்கள் மாடலுக்கு கிடைக்கல. அதுக்கப்புறமா இப்போ நாங்கள்லாம் ஃபோன் மாற்றலான்னு ஒரு வேறு ஐடியாவில் இருக்கோம்ல, அந்த ஐடியாவில் இல்லை கன்ஃபியூஷனில் குழம்பி போயிருக்கோன்னு சொன்னேன்ல, அதான் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதை வாங்கிட்டு தான் அப்புறமா திருப்பி அந்த கடையை நாடி போகணும் நாங்கள் பாருங்கள். அதுக்கப்புறம் பாருங்கள், க்ரீட்டிங்ஸ் கார்ட்ஸ் பாருங்கள். இப்போ மதர்ஸ் டே வர்றதுனால மதர்ஸ் டே ஸ்பெஷலாக நிறைய க்ரீட்டிங்ஸ் கார்டு இருக்குது. அதே மாதிரி குட்டி பசங்களுக்கு சாக்லேட்ஸு,
அதுக்கப்புறம் கிஃப்ட் பேப்பர் ரோலு, பேப்பர் பிளேட்டு, என்ன டாலர் ட்ரீ இன்னொரு பார்ட் பார்க்குற மாதிரி இருக்கா? ஆமாங்க, இங்கேயுமே எல்லாமே இருக்கும். $1 to $5 என்னும் போது ஈஸியாக நம்ம இந்த கடையெல்லாம் சூஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு தான் நம்ம மென்டாலிட்டி இது பண்ணது தான் அவங்க இந்த மாதிரி கடை வச்சுருக்காங்க. பாருங்க, நிறைய பேர் புக்ஸ் படிக்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இல்லையா, புக்ஸ் படிக்கிறவங்க புக்ஸ் இந்த மாதிரி வாங்கி படிக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். பேப்பர்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் பாருங்கள், இங்கே இதில் சம்மர் வருதுன்னு சொன்னேன் இல்லையா, அதனால் நம்ம வீட்டிலே வந்து ஸ்விம்மிங் பூல் இருக்கும் இல்லையா. வீட்டில் மீன்ஸ் அப்பார்ட்மெண்ட் இருந்தீங்கன்னா அங்கே ஒரு காமனாக இருக்கும் இல்லையா. அப்போ குட்டி பசங்களாம் போனால் அதுக்கு டவல்ஸு, அந்த செட்டு எல்லாம் விற்கிது பாருங்கள், அந்த மாதிரிலாம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஸ்பீக்கர்ஸ்லாம் கூட இருக்குங்க. ஸ்பீக்கர்ஸ் பாருங்கள், கரெக்டாக சொன்னேன் பாருங்கள், ஸ்பீக்கர்ஸ் இருக்குது பாருங்கள். ஸ்பீக்கர்ஸு, லைட்டு, அதுக்கப்புறம் கலர்ஸ் பண்ணுறது, பபிள்ஸு எல்லாமே இருக்குங்க. பார்த்தீங்களா, இங்கே இந்த இங்கே என்னெல்லாம் இருக்குன்ட்டு. அதான் ட்ரெஸ்ஸஸ் நான் ஆல்ரெடி சொன்னேன், ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து மேக்கப் செட்டு, மேக்கப் செட்டுமே வந்து செட் செட்டாக இருக்குங்க. ஆனால் ஒரு அந்த செட்டு வந்து நம்ம $5 கொடுத்து வாங்குகிறோன்னும் போது ஓகே அப்படின்னு தான் நமக்கு தோணும். ஏன்னா வந்து மேக்கப் செட்னால் பொதுவாக நம்ம எப்படி இங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக $20 இந்த மாதிரி தாங்க வச்சாதாங்க வாங்க முடியும். ஸோ நம்ம யூஸ் பண்ணி பார்க்கணும், அந்த நம்ம ஸ்கின்னுக்கு ஒத்துக்குமா அப்படின்னு நம்ம இந்த மாதிரி வாங்கி பாருங்கள். இவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா, பேண்டு இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். என்ன இருந்தாலும் கேர்ள்ஸுக்கு தானேங்க டாப்பாக இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்குது. கேர்ள்ஸுக்கு தான் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பாருங்க, இங்கெல்லாம் பாருங்க, பெர்ஃப்யூம்ஸ் இருக்கு பாருங்க. பெர்ஃப்யூம்ஸுமே தனித்தனியாக தான் பிரித்து தான் வைப்பாங்க, அது பெருசாக நம்ம சொல்ல வேணாம், ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன். பாருங்க, ஷூஸ்லாம் இவ்வளோ, பேக்லாம் கூட இவ்வளோ கிரேஸியாக இருக்கு பார்த்தீங்களா, அந்த மாதிரி பாருங்க. இது எதுக்குன்னா சம்மர் வர்றதுனால இந்த ஸ்லிப்பர்ஸ்லாம் இங்கே விற்கிது, அப்படி இல்லைனா அதெல்லாம் இங்கே இருக்காது. அது மாதிரி ட்ரெஸ்ஸஸ், அதுக்கப்புறம் பபிள்ஸு, பபிள் இது உங்களுக்கு தெரியும், பபிள் இது பண்ணுறது. அதுக்கப்புறம் இது நான் தான் சொன்னேன்ல, ஸ்விம்மிங் ஃபூலில் போகும்போது குழந்தைங்களுக்கு போடுறது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பேகு, கேர்ள்ஸ் ஜஸ்ட் வான் டு ஹேவ் ஃபன், அதான் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க, அதனால தான் இந்த மாதிரிலாம் வச்சு ஃபோட்டோ எடுத்தோம். ஓகேங்க, இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புகிறோம். நாங்களும் ஃபைபிள் உள்ள ஷாப் பண்ணிட்டு வந்துட்டோம், நீங்களும் பண்ணிப்பீங்க. ஓகே, பாய்.